அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, இயேசுவினுடைய மிக வலிமை மிக்க நாமத்திலே உங்களுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்கள். மே மாதம் 4ஆம் தேதி தாயாம் திருஅவை புனித ஃப்ளாரியன் என்கின்ற இந்த புனிதரது திருநாளை கொண்டாட அழைப்பு தருகின்றது. லூக்கா நற்செய்தி 9ஆம் பிரிவு 26வது வாக்கு சொல்கிறது, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரை பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வானதூதருக்கும் உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார் என்கின்ற இந்த இறைமொழியை மனதிலே பதிய வைத்தவர்களாக இந்த புனிதனுடைய வாழ்வினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் கேட்டறிய விழைவோம். ஃப்ளோரியன் 250ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவில் உள்ள செட்டியு என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய குழந்தை பருவத்தை குறித்த செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஃப்ளோரியன் ரோமை அரசன் டயோக்லெசியனின் படைப்பிரிவில் படை தளபதியாக பணி செய்து வந்தார். அக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் ரோமை கடவுள்களை அவமதிக்கின்றார்கள் என்றும் நிக்கோமீதியாவிலிருந்த அரண்மனையின் அழிவுக்கு அவர்களே காரணம் என்ற தவறான செய்தி பரவி வந்தது. இதை கேள்விப்பட்ட அரசன் டயோக்லெசியன் சினம் கொண்டான். அவன் தன்னுடைய ஆளுநன் அக்குலினீஸை அழைத்து கிறிஸ்தவர்களை கொன்று போடச் சொன்னான். அரசன் விடுத்த ஆணையை அக்குலினோஸ் தனக்கு கீழ் இருந்த படைத்தளபதிகள் வழியாக செயல்படுத்த நினைத்தான். எனவே அவன் படைத்தளபதிகள் யாவரையும் அழைத்து அவர்களிடம் கிறிஸ்தவர்களை கொன்று போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். அவனுடைய உத்தரவுக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். ஃப்ளோரியனை தவிர ஃப்ளோரியனோ, என்னால் கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்று போட முடியாது, ஏனெனில் நான் ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்றார். இதை கேட்டு வெகுண்டெழுந்த அக்குலினஸ் செய்தியை அரசன் டயோக்லெசியனிடம் சொல்ல அவன் ஃப்ளோரியனை கொன்று போட உத்தரவிட்டான். அக்குலினோஸோ ஃப்ளோரியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். ஃப்ளோரியனே, நீ கிறிஸ்துவை மறுதளித்துவிட்டு ரோமை கடவுளை வணங்கு. அப்படி செய்தால் நான் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன், இல்லை என்றால் நான் உன்னை உயிரோடு எரித்து விடுவேன் என்றான். அக்குலினோஸ் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஃப்ளோரியன் மயங்கிவிடாமல், நீங்கள் என்னை தீயில் போட்டு எரித்தாலும் என்னுடைய ஆன்மா தீயின் வடிவில் விண்ணகத்திற்கு செல்லும் என்றார். இதை கேட்டு இன்னும் சினங்கொண்ட அக்குலினோஸ் ஃப்ளோரியனின் தோளை உரித்து கட்டி வைத்து அடித்தான். அப்போதும் அவர் தன்னுடைய விசுவாசத்திலிருந்து சிறிதளவு கூட மாறவில்லை. எனவே அவன் ஃப்ளோரியனின் உடலை ஒரு கயிற்றில் வைத்து நன்றாக கட்டி ஏன்ஸ் கடலில் போட்டு ஆழ்த்தினான். இது நடந்து 4 நாட்களுக்கு பிறகு ஃப்ளோரியனின் இறந்த உடல் கரை ஒதுங்கியது. அவருடைய உடலை எடுத்த வலேரியா என்ற பெண்மணி அவருடைய உடலை நல்லடக்கம் செய்தார். புனிதரது வாழ்க்கையினுடைய வரலாற்றை செல்வி அமளி பாத்திமா அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிந்தோம். இந்த புனிதனுடைய வாழ்வு நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன என்பதனை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரக்ஸலின் அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிவோம். தூய ஃப்ளோரியனின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கும்போது நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய சிந்தனை ஒன்றே ஒன்றுதான். அதுதான் துணிவுடன் ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும் என்பது ஆகும். தூய ஃப்ளோரியனுக்கு எத்துணை ஆபத்து வந்தபோதும், ஏன் உயிரே போகக்கூடிய சூழல் வந்தபோதும், தன்னுடைய விசுவாசத்திலிருந்து அவர் மாறாமல் துணிவுடன் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார். தூய ஃப்ளோரியனை போன்று நாமும் துணிவோடு ஆண்டவருக்கு சான்று பகர்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 4:1-22 உள்ள பகுதியில் இடம்பெறக்கூடிய நிகழ்வில் திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசுவை குறித்து சான்று பகர்ந்ததால் யூத தலைமைச் சங்கத்தினர் முன்பாக நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அப்போது தலைமை குரு திருத்தூதர்களை பார்த்து, நீங்கள் இந்த இயேசுவை குறித்து கற்பிக்க கூடாது என்று சொல்வார். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று மிக உறுதியாக சொல்வார்கள். அவர்களிடம் இருந்த துணிச்சலை கண்டு யூத தலைமைச் சங்கத்தாரால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது.
புனித ஃப்ளாரியானை போன்று, திருதூதர்களை போன்று துணிவோடு ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் உயிருக்கு பயந்து, மற்றவர்களினுடைய பழிச்சொல்லுக்கு பயந்து ஆண்டவர் இயேசுவை குறித்து சான்று பகர அஞ்சுகின்றோம். இத்தகைய சூழலிலே புனிதருடைய வாழ்வு நமக்கு ஒரு நல்ல சான்றாக இருக்கின்றது. இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளினிலே இவரை போன்று ஆண்டவர் இயேசுவுக்கு துணிவோடு சான்று பகர்வோம். அதன் வழியாக நிறைய அருளை நாம் சுதந்தரித்து கொள்ள விழைவோம். இதனை குறித்து நாம் அறிந்து கொள்ள உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை திரு மறை அந்தோணிராஜ் அடிகளாருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உள்ளன்போடு சொல்லி நாம் மகிழ்வடைகின்றோம். நேயர்களே, கேட்டு பயன்பெறுவோம், நாமும் புனிதராவோம். நன்றி.